ஜூலை மாதம் சனிக்கிழமை 31ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆடி 15ஆம் நாள் தேய்பிறை அஷ்டமி. இன்றைக்கு காலை 8:30 மணி முதல் நாளை காலை 10:12 வரை இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவ வழிபாடு செய்வது முக்கியம். பைரவ வழிபாடு எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, காலாகாலத்துக்கு முன்னாடி பைரவர்னா அது சிவனின் அம்சம், சிவன்தான் பைரவர். அதாவது குலத்தை காப்பவரும் பைரவர் தான். ஒரு போருக்கு சென்றால் பைரவருடைய துணை இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சென்றால் பைரவரை தரிசனம் செய்து செல்லுங்கள், நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூரிய உதயம் 6:02. திதி இன்று காலை 8:29 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:42 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கன்னியா ராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்றனால் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்றனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சில விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மனதிற்கு புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அளிப்பது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில மந்தத்தன்மையான விஷயங்கள் ஏற்பட்டாலும் சில உடல் நல கோளாறுகள் சில பேருக்கு ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா 60 to 70 ஏஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச்சிறந்தது. மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். உறவினர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 3. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நல்ல கணவன் அமைவார்கள். ஆனால் இவர்கள் நிம்மதியாக வாழ மாட்டார்கள். அதுதான் இந்த மிதுன ராசி திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்லாம் இதான் ஒரு பிரச்சனையை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத செய்திகளின் மூலம் விரயங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். எந்த ஒரு வேலையை மேற்கொள்ளும் பொழுது தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பது நல்லது. செயல்பாடுகளில் மந்த தன்மையும் ஒருவிதமான உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள்.
அதிர்ஷதிசை கிழக்கு எண் 4 புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, கூட்டாளிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். போட்டி பொறாமைகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். மனதில் சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தொழிலில் பணியாட்களின் ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபங்களை அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்கள், இப்போ பிஸ்னஸ் டைமு. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இப்பொழுது ஒற்றுமை குறையும். ஜாக்கிரதையாக இருங்கள். கன்னியாராசி அன்பர்கள், நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் திருமணம் நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, மற்றவர்களுக்கு ஆதரவான பணிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான யுக்திகளை கையாளுவீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு உடனே வேலை கிடச்சிடும் படிச்சுட்டா. அப்படி கிடைக்கலன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு தான் ஒரு மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேய நேயரை மனதார பிரார்த்தித்தால் உங்களுக்கு நன்மைகள் உடனே நடக்கும் என்பது ஐதீகம். நீங்கள் வேணா நம்பாதவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேலை கிடைக்கணும் தற்சமயத்துக்கு, இல்லை நிரந்தர உத்தியோகம் கிடைக்கணும்னா தொடர்ந்து ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். அவர் கோயிலில் ஒரு 3 தடவை அந்த பிரகாரத்தை சுற்றி வாங்க. அதுவே மிகப்பெரிய பரிகாரம். நன்மைகளை அள்ளி தருவார். சார், நான் வெத்தலை மாலை போடுறேன், வடை மாலை சாத்துறேன், அதெல்லாம் நோ யூஸ். அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கலை. உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது அது மட்டும்தான் பார்க்குறார். அவர் எப்படி ராமர் மீது பக்தியாக இருக்கிறாரோ அதே போல் உன்னுடைய நோக்கமானது, அந்த சிந்தனை அது மீது இருக்கிறதா என்பதை பார்க்கிறார். அப்படி இருந்தால் உனக்கு வெற்றியை அள்ளி தருகிறார் ஆஞ்சநேய சுவாமி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, பிள்ளைகளால் எதிர்பாராத சுப செலவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பண பிரச்சனைகள் சற்று குறையும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அனுகூலம் சில விஷயங்களில் நடக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் நடக்கும். வீடு கட்டுவீர்கள். பெருமாளை தரிசியுங்கள். இந்த மீடியா லைனில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள்லாம் பெருமாள் தான் அதுக்கு அதிபதி. இந்த சினிமா துறையில் இருக்கிறவர்கள்லாம் பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும்.
உடைமைகளில் விழிப்புணர்வு வேண்டும். வழக்கு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதாவது திடீர்னு உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நடக்கும். சும்மாவே இருப்பான், திடீர்னு அவனை கூப்பிட்டு யார் மூலயமாவது நீ இங்கே வாப்பா இங்கே ஒர்க் பண்ணுறியான்னு கேட்பாங்க. அது வெளிநாடு சம்பந்தமான சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இது மாதிரியான கல்ஃப் கண்ட்ரிஸ், ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடையும். சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான், 10 ரூபாய்க்கு வேலைக்கு போக மாட்டான், அவனை கூப்பிட்டு 100,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கொடுப்பாங்க. இது மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்கள், கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாள். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்களே, மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய முடிவுகளில் ஒரு முறைக்கிருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலுகின்ற நாள். தோற்றப்புழுவில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்கள், இப்போ கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருப்பீங்க. சில சச்சரவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் மனோபக்குவமும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தா அது ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனில் உங்களுக்கு நேரம் கிடைச்சா திருவெண்காடு சென்று ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். பெருசாக ஒன்றும் இல்லை, ₹1 கற்பூரம் வாங்கி அந்த பிரகாரத்தில் ஏற்றிட்டு இந்த சுவாமியை கண்குளிர பார்த்துட்டு உனக்கு என்ன வேண்டுதலோ அதை சுவாமி கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சுவாமி உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மனை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க வீட்டிலன்னா, அக்கா தங்கையோட, அக்காவாக இருந்தால் தங்கை கூட சண்டை போடுவாங்க, தங்கையாக இருந்தால் அக்கா கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன்.